சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை தற்போது பார்க்கலாம். சங்கங்களை போராட்டத்து காலத்திற்கு தள்ளி இருக்கிறார் அந்த அமைச்சர் அவர்கள். அமைச்சர் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அமைச்சர் மேல், கண்டிப்பாக செய்து தர வேண்டும் நம்புகிறோம். இன்று மாலைக்குள் அமைச்சர் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் நினைக்கிறோம். கண்டிப்பா அமைச்சர் செய்து தர சொல்லியிருக்காரு, செஞ்சு கொடுப்பாமதம் வந்திருக்கோம். இந்த அரசு வந்த பிறகு செய்து தருகிறோம், படிப்படியாக செய்து தரோம் என்று சொல்லிய காலம் தாழ்த்து கொண்டே போவதனால்தான் நாங்கள் இடத்திற்கு வந்திருக்கோம். நடக்கும்ன்றது இல்லை. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய முறை வந்து அமைச்சரை நேரடியாக சந்தித்து மனுகள் கொடுத்துருக்குறோம். அதிகாரி மட்டத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் குமரகுருமன் ஐயா அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கோம். அவர் என்ன உங்களுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரும் வந்து பணி மாறதில்லை, அவரும் போயிட்டு இருந்தாலும் இப்போ புதுசாக பள்ளிக்கல்வித்துறை செக்ரட்டரி அம்மா அவர் வந்திருக்காங்க. அவர் கேட்டால் நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், மறுபடியும் அமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன், பேசிட்டு உங்களுக்கான முடிவு சொல்ல. முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னடான்னா, இது வந்து அரசோட கவர்மெண்ட் பாலிசி, அரசு தான் உங்களுக்கு முடிவு எடுக்கணும். அதிகாரி மட்டத்தில் நீங்கள் வர்றீங்க, எங்களால் எவ்வளோ தான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் போய் அமைச்சரை பாருங்கள், மாண்புமிகு முதல்வரை பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் முதல்வரை பார்க்குறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். முதல்வருடைய தனிப்பிரிவுலையும் நாங்கள் மனுக்களை கொடுத்து பார்க்குறோம். எங்களுக்கான வந்து அப்பாயின்மெண்ட்டை கேட்டாலும் எங்களுக்கான கிடைக்கல. ஆனால் அமைச்சரை மட்டும் அடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அமைச்சரும் சொல்கிறது கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன், படிப்படியாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இது இன்னும் வந்து இந்த திமுக அரசு முடிகிறதுக்கு வந்து இன்னொரு 17 மாதம் தான் இருக்குது. இன்னும் நாங்கள் வந்து தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தால் இந்த அரசு எங்களை இப்படியே வந்து கடந்து போயிடுவாங்களான்ற ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற 38 மாவட்டத்தில் இருந்தும் 17 அரசில் அனைவரும் இன்றைக்கி பொங்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி மாலைக்குள்ளே ஒரு அதிகாரி மட்டத்திலேயோ அமைச்சர் மட்டத்திலேயோ ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி இம்மாலையே அடுத்த கட்ட நகரை பற்றி இன்றைக்கி அறிவிச்சுட்டு தான் போகணும். நாங்கள் செயலாளர் மாற்றத்தின் காரணமாக ஏதாவது, ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க, தொய்வு அதனால தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் டிபிஐயில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறப்பயே உங்களுடைய ஃபைல் எல்லாமே கோரிக்கைகளாக ஃபைலாக கொடுத்துட்டீங்க அவங்கக்கிட்ட, அப்படி இருந்து அந்த பதில் வந்து இதே தான் சொல்கிறாங்க. இயலாமைன்னு எடுத்துக்கலாமா, உங்களுக்கு வேற எதை கொடுத்தாங்க? அரசின் அரசின் இயலாமையா, அரசின் அஜாக்கிரதையான்றது சரியா தெரியல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் வந்து அடிக்கடி மாற்றப்பட்டார்கள். இந்த ஆட்சியில அதிகாரிகள் அடிக்கடி மாற்றப்படுறதுனால ஒரு அதிகாரி பதவிக்கு வந்து நாங்க அவர்களை அணுகி எங்களுடைய கோரிக்கையை புரிய வைத்து அவங்க எங்களுக்கு ஏதாவது செய்யலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அதிகாரி மாற்றப்பட்டு விடுகிறார். திரும்ப புதுசாக வராங்க, நாங்கள் போனால் புதுசாக வந்திருக்கோன்றாங்க. அவங்க புதுசாக வந்திருக்காங்க, நாங்கள் 13 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்கோம். அமைச்சர் 3 வருஷமாக அவரே தான் இருக்கார். ஆனால் எங்களுக்கான விடியல் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அமைச்சர் வந்து அதிகாரிகள் குறை சொல்கிறாரு, அதிகாரிகள் வந்து அமைச்சரை சொல்கிறாங்க. எங்களுக்கு தீர்வு என்னன்றதான் தெரியாதனால தான் இன்றைக்கி இந்த மிகப்பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தின் முடிவிலையும் எங்களுக்கு விடை தெரியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். கடந்த தமிழக அரசு 2012 ஆம் ஆண்டு பகுதி நேர ஆசிரியர்களாக 14,549 ஆசிரியர்களை முறைப்படி வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் இனர் சுழற்சி தேர்வுக்குழுவை வைத்து முறைப்படி தேர்வு செய்துள்ளார்கள். ஆனால் 13 ஆண்டுகளாகவே அந்த அரசாணை 177 3 வாரத்திற்கு 3.5 நாட்கள் தான் பணி, மற்ற நாட்களில் பணி கிடையாது. அதே போன்று மே மாதத்திற்கு சம்பளம் கிடையாது. நினைத்து பாருங்கள், வாரத்திற்கு 3.5 நாட்கள் பணியை ஏற்றுக்கொண்டு குறைந்தபட்ச ஊதியம் அப்பொழுது 5,000 ஃபிக்ஸ் பண்ணி இப்பொழுது அதிக உயர்வு பண்ணி ஒரு 4 முறை உயர்வு செய்து வெறும் 12,500 தான் உயர்வு செய்துள்ளார்கள். இதை வைத்து கொண்டு இந்த பொருளாதார சூழ்நிலையிலே இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா என்று. சென்னை எழும்பூரில் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம்.
கண்டுகோள் பகுதி நேர ஆசிரியர்களே பொருளாதார கோரிக்கை ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தர கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்று 181 நிறைவேற்று நீங்களே சொல்லியதானே நிறைவேற்ற ஏன் தயக்கம் படிப்படியாய் படிப்படியாய் பணி நிரந்தர கோரிக்கையே ஒரு படி கூட முன்னேறவில்லை எத்தனை படிகளோ எத்தனை படிகளோ சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி குடும்பத்துடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் வீரகுமார், என்னென்ன கோரிக்கைகள்லாம் இவர்கள் வைக்கிறார்கள், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் திவ்யா. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். இருந்த போதிலும் தெரிவித்த 500 மேற்பட்ட கோரிக்கைகள் வாக்குறுதிகள் ஒரு சிலவற்றை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. எதிர்கட்சிகள் தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில தொடர்ச்சியாக ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், பேருந்து ஓட்டுநர்கள், ஓய்வூதியர்கள் என பலரும் திமுக அரசினுடைய தேர்தலுடைய கோரிக்கை வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் பல தரப்பில் இருந்து கோரிக்கைகளாகவும் போராட்டம்
போராட்டங்களாக ஏற்படுத்தி வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு வந்து தற்போது உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா தேர்தல் அறிக்கை 181 தமிழக அரசு என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, திமுக அரசு சட்டமன்ற தேர்தலில் போது தேர்தல் அறிக்கை 181 பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணியை வந்து நிரந்தரம் செய்வோம், அதாவது இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்களை நிரந்தரம் செய்வோம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில குறிப்பிட்ட அந்த அறிக்கையை இதுவரை கண்டு கொள்ளல அப்படின்னு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு வந்து ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் இரண்டு ஆட்சிகளிலுமே கிட்டத்தட்ட 13 மேலாக தங்களுடைய கோரிக்கைகளானது இழுபறியில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லும்போது அமைச்சரை நேரடியாக சந்தித்து அவங்கள்ட்ட சொல்லுங்கணும், அமைச்சர்களிடம் சொல்லும்போது அதிகாரிகளை சந்தித்து அதிகாரிகளிடம் சொல்லுங்கணும், அலைக்கழிப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போலவே இந்த கோரிக்கையை ஏற்று இதற்கு நடவடிக்கை எடுக்க போவதாக கூறியிருந்த பள்ளி கல்வித்துறை செயலாளரையும் அதிரடியாக இதை நிறைவேற்றி விடுவாரோ என்ற காரணத்தினால மாற்றி இருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி நேர ஆசிரியரிடம் கேட்கலாம், அக்கா வணக்கம், என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்து உடற்கல்வி ஆசிரியர். என்னுடைய பெயர் வந்து பூண்டி மேரி. இப்பொழுது நாங்கள் போராட்டம் தொடங்கி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், 13 ஆண்டு காலமாக நாங்கள் 12,000 பேரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டே கொண்டிருக்கிறோம். ஆனால் இருப்பினும் எந்த ஒரு அரசும் எங்களுடைய கோரிக்கையும் ஏற்கவில்லை, எங்களுக்கு எந்த ஒரு அறிக்கையும் செவிசாய்க்கவே இல்லை. இந்த ஒரு முறை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் வெற்றியோடு வீடு திரும்பும் என வந்திருக்கிறோம். தங்கள் கோரிக்கையை அரசிடம் எடுத்து எடுத்து வைத்து வைத்து நாங்கள் தோல்வியை மட்டும் கண்டுள்ளோம். அதனால் இந்த ஒரு முறையாவது கருணை கூர்ந்து தங்கள் குடும்பங்களை கருத்தில் கொண்டு, பிள்ளைகளை கருத்தில் கொண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பணி நிரந்தரம் முக்கியம் என்பது வாழ்வாதாரத்துக்கு வழிய வகுக்கூடிய ஒரே ஒரு பணி என்பதால் அனைவரும் இதை நம்பி உள்ளே இறங்கி இருக்கிறாங்க. அதற்கு ஒரே வழி என்னன்னா பணி நிரந்தரம் மட்டும்தான், வேற எந்த கோரிக்கையும் நாங்க அவங்க கிட்ட எடுத்து வைக்கல. 181 இதோட 3 எங்களுக்கு அரசியல் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஏடிஎம்கே 2 கொடுத்தாங்க, டிஎம்கே 1 கொடுத்துருக்குறாங்க. போன டைம் கலைஞரும் எங்களுக்கு அறிக்கை கொடுத்தாங்க, நாங்க வந்து வந்துட்டோம்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் முதல்ல செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செய்யல. அதே போல இந்த முதல்வர் வந்து ஸ்டாலின் சொன்னாரு, நான் வந்து உங்களுக்கு வந்ததுமே பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னாரு. அதுல 180 அறிக்கை கோரிக்கை வச்சாரு, பல கோரிக்கைகளை நிறைய வைத்து வந்த தமிழக அரசு முதல்வர் இன்னைக்கு எங்க கோரிக்கை நிறைவேற்றவும் இல்ல, எங்களை பார்க்கவும் இல்ல. எங்க ஆசிரியர் சமுதாயம் பல கோரிக்கைகளை வச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, பொருளாதாரம், நீர்வளம், சுகாதாரம், சுற்றுப்புறம்னு நிறைய வாக்குறுதிகளை திமுக அரசு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அது எதையுமே நிறைவேற்றலன்னு பல்வேறு கட்சிகளும் கூறிட்டு இருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு சொல்றீங்க, திமுக அரசு கூறிய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? உங்களுடைய எப்படி பாக்குறீங்க பார்வையில? தமிழக அரசு வந்து சொல்லாதத ஒரு சிலது செஞ்சிருக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்க முடியாது. தமிழக அரசுல வந்து சொல்லாதத ஒரு சிலது செஞ்சிருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையில நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. ஆனா இந்த பகுதி நேர ஆசிரியர்களும் ஆசிரியர்களை குறித்த விழிப்புணர்வும் அவங்க கிட்ட கம்மியா தான் இருக்கு. ஆசிரியர்களை வந்து பணி சுமை அதிகப்படுத்திருக்கிறாங்களா ஒழிய பள்ளியிலயும் சரி, மாணவர்கள் இடத்துலயும் சரி. ஆனா மத்தது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டு வந்து ஆசிரியர்களை தவிர தொடர்ச்சியாக ஒரு ஆசிரியர் பேசியதை பார்த்தோம். இந்த உண்ணாநிலை போராட்டம் என்பது இன்று காலை வரை நடைபெறும் எனவும், அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ இதற்கு செவிசாய்த்து இதற்கான பதிலை கொடுக்கவில்லை என்றால் இதனுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை இங்க இருக்கக்கூடிய சங்கங்கள் இன்று மாலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாக்குவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை குடும்பத்துடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு முன்மொழிகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம்.